காரனோடைன்ற ஊரில் பிரசாத் சாரதான்னு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு ரமேஷ்னு ஒரு பையன் இருந்தான். ரமேஷ் அவன் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டு இருந்தான், வேற மாநிலத்துக்கு போயிருந்தான். ஒரு நாள் ரமேஷ் அனுன்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். இவங்கள பார்த்து பிரசாத்துக்கும் சாரதாக்கும் ஒரே அதிர்ச்சி. என்னப்பா இது, இப்படி பண்ணிட்ட உங்க அப்பா எவ்வளவு வருத்தப்படுறாரு பாரு. ஏண்டா இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணும்போது கொஞ்சம் கூட உனக்கு எங்க ஞாபகம் வரலையா? எங்களுக்கு சொல்லணும்னே தோணலையா? அப்பா அம்மா, நான் இந்த பொண்ணை காதலிச்சேன், நீங்க என் காதலை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க இவ்வளோ வருத்தப்படுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. மன்னிச்சிடுங்க அப்பா, மன்னிச்சிடுங்க அம்மா. போதும், நிறுத்துப்பா. இந்த மாதிரி மூஞ்சி முகம் தெரியாதவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது இப்பெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு. உன்னை எவ்வளோ செல்லமா வளர்த்தோம் தெரியுமா உனக்கு? ஒரு அநாதை மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வர நிலைமை உனக்கு எதுக்குடா? ஆடம்பரமா கல்யாணம் பண்ண வேண்டியவண்ணி உனக்கு எதுக்கு இந்த நிலைமை? என்னை மன்னிச்சிடுங்க அப்பா, என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. புது மருமகளை இப்படி கஷ்டப்படுத்தலாமா? நான் எது பண்ணாலும் உங்கள் நல்லதுக்காக தானே இருக்கும். அனுவை நான் காதலிச்சேன், அவங்க வீட்டில் வேற கல்யாணம் அரேஞ்ச் பண்ணாங்க, அதனால தான் வேற வழி இல்லாமல் இப்படி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன். ரமேஷ் சொன்னதை கேட்டு சாரதாவும் பிரசாதும் அமைதியானாங்க. புது மருமகளை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தாங்க. பிரசாதும் சாரதாவும் அப்படி பேசுனதுனால அனுவுக்கு அவங்க மேலே ஒரே கோபம். இப்படியே கொஞ்ச நாள் ஓடிச்சு. அனு கர்ப்பமானா. வீட்டில் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன் அனு. தம்பி ரமேஷ், நான் தாத்தா ஆக போறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சீக்கிரமா ஒரு பேரப்புள்ள பிறந்தா நான் விளையாடுவேன், சந்தோஷமா அவனோட இருப்பேன் நானு. இப்படி மொத்த குடும்பமும் சந்தோஷப்பட்டுச்சு. அப்படியே கொஞ்ச நாள் கழிஞ்சுது. கர்ப்பமா இருந்த அனு அவ அத்தா மாமா பேச்ச கேட்காம நடந்துட்டு இருந்தா. சாரதாவும் பிரசாதும் கர்ப்பமா இருக்கிற மருமகளை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அமைதியா வருத்தமா இருந்தாங்க. ரமேஷ் அவன் வேலை விஷயமா வேற ஒரு ஊருக்கு போறான். இதுதான் சரியான நேரம்னு நினைச்சு அனு அவ அத்தை மாமாவோட தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்காக என்னென்னவோ பிளான் பண்ணான். ஒரு நாள், அத்தை நான் கோவிலுக்கு போயிட்டு வர, வீடை பார்த்துக்கோங்க. சரிம்மா. அனு கோவிலுக்கு போயிட்டு வந்து அவ ரூமுக்கு போனான். அவ அறையில நகைகளை காணும்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். அத்தையும் மாமாவும் இதை கேட்டு ரொம்ப பயந்துட்டாங்க. மரியாதையா சொல்லுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். நீங்க தான் என் நகையை திருடினீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்களா சொல்றீங்களா இல்ல உங்க ரூம்ல போய் நான் தேடட்டுமா? என்னம்மா நீ சொல்ற? எங்க மேல திருட்டு பழி போடுற? இப்படி பண்றது உனக்கு நல்லவா இருக்கு? தப்புமா, இப்படி எல்லாம் பண்ணாத. நீங்க இல்லாம வேற யாரு என் நகையை திருடினா? மரியாதையா சொல்லுங்க, இல்லைன்னா நான் போலீஸ கூப்பிட்டுருவேன். அனு அத்தை மாமாவோட ரூம்ல போய் தேடினா. அவளோட நகையை அவளே அத்தை ரூமில் வச்சு சாரதா தான் திருடினதுன்னு சொல்லி பழிய போட்டா. இன்னும் சில நகைகளை பிரசாதோட துணியில் வச்சு பிரசாதை கூட திருடன்னு பழிய போட்டா. அத்தையும் மாமாவையும் அவமானப்படுத்தினா. மருமக சேர இந்த காரியத்தை பிரசாதும் சாரதாவும் அமைதியாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஒன்றும் பேச முடியாத நிலைமை. அனு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அத்தையும் மாமாவையும் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டான். போலீஸும் சாரதாவையும் பிரசாதையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. அனு அவ அத்தை மாமாவை ஜெயிலுக்கு அனுப்பின விஷயம் ரமேஷ்க்கு சொல்லவே இல்லை. ரமேஷ் அனுப்புற பணத்தை சேர்த்து வச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தா. இனி இது ஏன் ராஜியோ, அத்தை மாமா தொல்லை இல்லை. வீட்டுக்கு வந்ததும் என்னென்ன பேச்சு பேசுனாங்க, இப்ப பாரு அவஸ்தப்படுறாங்க. என் கணவர் அனுப்புற பணத்தெல்லாம் எதுவும் செலவு பண்ணக்கூடாது, அதையெல்லாம் சேர்த்து வச்சு நாளைக்கு என் குழந்தைக்கு செலவு பண்ணணும். அனு இப்படி அவளுக்குள்ளே யோசிச்சு சந்தோஷப்பட்டா. இப்படியே கொஞ்ச நாள் ஓடிச்சு. ஒரு நாள் அனு வீட்டுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சோதனையிட்டாங்க. அந்த ஆஃபீஸர் கிட்ட அனு அவகிட்ட இருந்த பணத்துக்கு சரியான ஆதாரம் காட்ட முடியல. இதனால அனு கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் ஆஃபீஸர் பறிமுதல் பண்ணிட்டாங்க. அப்படியே அனு இருந்த வீட்டையும் சீல் பண்ணிட்டாங்க. ஆஸ்தியெல்லாம் பறிமுதல் பண்ணிட்டதுனால அனு நடு தெருவுக்கு வந்துட்டா. ஐயோ கடவுளே, எனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் அத்தை மாமாக்கு பண்ண கெடுதல்னால தான் எனக்கு இந்த நிலைமை. நான் செஞ்சது தப்பு தான்,
இப்ப நான் அனாதை ஆயிட்டேன். இப்ப என் குழந்தைய காப்பாத்த யாரும் இல்ல, நான் ஒரு அனாதை. அனு தனிமையில பசியால தவிச்சா. அவ வயித்துல இருந்த குழந்தைய நினைச்சு வருத்தப்பட்டா. பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அனு பஸ் ஸ்டாப்ல ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு வந்தா. அப்படியே கொஞ்ச நாள் ஓடிச்சு. அவ கணவர் ரமேஷ் வீட்டுக்கு வந்தான். அவன் அப்பா அம்மா ஜெயிலுக்கு போனாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டான். அவன் அப்பா அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சாரதாவும் பிரசாதம் சொன்னதை யோசிச்சா ரமேஷ். நான் எங்க போய் தேடுறதுமா? உங்க ரெண்டு பேரையும் வச்சு அனு ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கா. அவளுக்கு இந்த தண்டனை தேவைதான். தப்புப்பா, அப்படிலாம் சொல்லாத. எப்படி பார்த்தாலும் அனு வீட்டு மருமக, கர்ப்பமா வேற இருக்கா. இந்த சமயத்துல அவளை பாத்துக்கிற பொறுப்பு நம்ம கிட்டதான் இருக்கு. இப்ப யோசிக்காத தம்பி, நடந்தது நடந்து போச்சு, இனிமே நடக்கிறத பத்தி யோசிப்போம். பிரசாத் சாரதா சொன்னதை கேட்டு ரமேஷ் அவன் மனைவிய தேட ஆரம்பிச்சான். மூணு பேரும் போய் அனுவை தேட ஆரம்பிச்சாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அனு பிச்சை எடுக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அனு தான் அத்தை மாமா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா. அப்புறம் அவ கணவரை வேண்டி கேட்டுக்கிட்டான். கர்ப்பமா இருக்கிற அனுவோட இந்த மாற்றத்தை பார்த்து சாரதாவும் பிரசாதம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீ என் மருமக மட்டும் இல்லம்மா, என் பொண்ணும் தான். நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். நடந்ததெல்லாம் மறந்துடு, இனிமேலாவது சந்தோஷமா இரு. சாரதா பேச்ச கேட்டு அனு தேம்பி தேம்பி அழுதா. வேற எதுவும் யோசிக்காம மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. கர்ப்பமா இருந்த அனுவை அதுல இருந்து எல்லாரும் சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க. அனுவும் எல்லாரோடையும் சேர்ந்து ஆனந்தமா வாழ்ந்தா. ஒரு ஊர்ல சாரதா அனாமிக்கான்ற மாமியார் மருமகள் இருந்தாங்க. அனாமிகா புருஷன் ரமேஷ், அவர் ஒரு கம்பெனியில வேலை செய்யறாரு. அனாமிகா ரமேஷ்களுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க. அனாமிகா மாமியாருக்கு வயசானதுனால ஒரு பக்கம் மாமியாரையும் இன்னொரு பக்கம் பசங்களையும் கவனிச்சுக்கிட்டு அனாமிகா வீட்லயே இருந்தா. ரமேஷ் தான் வருமானத்தால குடும்பத்தை நடத்திட்டு வந்தார். அனாமிகா, அனாமிகா, என்னங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, என்னாச்சிங்க? நான் வந்து அர்ஜென்டா சிட்டிக்கு போறேன், நீ பசங்களை ஜாகிரதையா பாத்துக்கோ, நான் சீக்கிரமா வந்துடுறேன். இவ்வளவு அர்ஜென்டா எங்கடா போற, ஏன் அவ்வளவு அவசரம்? எனக்கு டைம் ஆகுதுமா, இந்த நேரத்துல போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஆபீஸ் வேலையா இருக்கு, நான் சீக்கிரமா வந்துடுறேன், ஜாகிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி ரமேஷ் வீட்டுக்கு கிளம்பினாரு. அப்படியே சாயந்தரம் ஆச்சு. ரமேஷ் வீட்டுக்கு வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சாரதாவுக்கும் அனாமிகாவுக்கும் கெட்ட செய்தி வரும். ஒரு விபத்துல ரமேஷ் இறந்ததா செய்தி வந்தது. அனாமிகாவும் சாரதாவும் தேம்பி தேம்பி அழுவாங்க. பசங்களுக்கு அப்பா இல்லாம போச்சு. ரமேஷ் இறந்ததுக்கு அப்புறம் சில நாள் வருத்தத்தோடயே இருந்தாங்க. அனாமிகாவும் சாரதாவும் வீட்டுல இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணம் வருமானம் இல்லாம போச்சு. அம்மாடி அனாமிகா, இனிமே நம்ம கஷ்டப்படலன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடுமா, வீட்டுல எல்லாம் காலி ஆயிட்டு இருக்கேன். ஆமாங்கத்த, அவர் இல்லாததால வீட்டு பிரச்சனைகள் அதிகமாச்சு, பசங்களை கவனிக்கிறது கூட பணம் இல்லத்த. இப்ப என்ன செய்யறது, என்ன பண்ணலாமா? நான் எங்கேயாச்சும் வேலைக்கு போறேன் அத்த. அக்கம் பக்கத்து வீட்டுல முறவாசல் செஞ்சு ஒரு நாள் காசு சம்பாதிக்கிறேன். சில நாட்கள் இப்படியே போகட்டும், அதுக்கப்புறம் வேற ஏதாவது நல்ல வேலை இருந்தா பாத்துக்கிறேன். ஜாகிரதமா, எனக்கும் ஏதாவது வேலை செய்யணும்னு தான் இருக்கு, ஆனா என்னால பண்ண முடியல. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்மா. அத்த, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா தங்களோட அக்கம் பக்கம் வீடுகளில் முறைவாசல் செஞ்சு வாழ்ந்து வந்தாங்க. ரவீந்திரன் என்ற பணக்கார வீட்டில் வேலைக்கு சேர்ந்தான் அனாமிகா. ரவீந்திர பண்ற சில்மிஷங்களால இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்தான் அனாமிகா. அனாமிகாவை ரவீந்திரன் சீண்டிக்கிட்டே இருந்தான். அனாமிகாவுக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லி குத்தி கட்டிட்டு இருந்தான். அனாமிகா அவனால சங்கடப்பட்டு அங்கிருந்து வந்துடுவான். அதுக்கப்புறம் முறைவாசல் வேலையும் விட்டுட்டான். அவளுக்கு எந்த வேலையும் இல்லாததால ஒரு மரத்தடியில வந்து உட்கார்ந்திருக்கான். அந்த நேரத்துல சாரதா அனாமிகாவை கவனிப்பா. அம்மாடி அனாமிகா, உனக்குள்ள நீயே ஏமா வருத்தப்படுற, என்னாச்சு? அது ஒண்ணு இல்லத்த, போர் அடிச்சது, அதான் உட்காந்துருக்கேன். எனக்கு தெரியுமா, ஒரு பொண்ணு தனியா உட்காந்துருக்காள்னா ஒன்னு வருத்தத்தோட இருக்கணும், இல்லைன்னா அவ ஏதோ குழப்பத்துல ஏதாச்சும் இருக்கணும். நீ இப்படி வேலைக்கு போகாம
நீ இப்படி தனியா உட்காந்து வருத்தப்படுறத பார்த்தா உன் வேதனை எனக்கு புரியுதுமா. நீ இனிமே இதை பத்தி யோசிக்காத. சாரதா அப்படி சொன்னவண்ணே அனாமிகா ரொம்ப வருத்தப்படுவா. அனாமிகா சாரதாவை கட்டி பிடிச்சி தேம்பி தேம்பி அழுவா. அத்த இந்த கேடு கெட்ட சமுதாயம் இப்படிதான் அத்த. ஒரு பொண்ணு தனியா இருந்த போது அவங்கள சந்தோஷமா வாழ விடாது. ஆமாமா, இந்த மாதிரி சமுதாயத்துலதான் நாம தலை நிமிந்து வாழணும். நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். நாம தான் பாதுகாப்பு இல்லாத நிலைமையில இருக்குமே அத்த. இப்படி முறவாசல் வேலை செஞ்சுட்டு இருந்தா நீ இப்படி நாலு செவத்துக்குள்ள தாம இருப்ப. முதல்ல நம்ம வாழ்க்கையை மாத்திருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு நல்ல வேலையில சேரணும். போலாம் வா. சேரதா தன்னோட மருமகள் அனாமிகாவை கூட்டிக்கிட்டு வேலைக்காக கிளம்பினா. குழந்தைங்களை கவனிச்சுக்கிட்டே அவங்க ஒரு இடத்துல செங்கல் தூக்குற வேலையில சேர்ந்தாங்க. அவங்க அந்த வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்பதான் கஷ்டப்பட்டாங்க. மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் செங்கலை தூக்கி பசங்களை கவனிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது ஒரு நாள் சேரதா தலை சுத்தி கீழே விழுந்துட்டான். அத்த அத்த கண்ணு தரங்கத்த, இங்க பாருங்கத்த. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேரதை பத்தி கவலைப்பட்டாங்க. அண்ணாமிக்கா கண்ணீர் சிந்தனம். தான் மாமியார் முகத்துல தண்ணி தெளிச்சா. சேரதா மெதுவா கண்ணை திறந்தாங்க. அனாமிகா சாரதா கண்ணு திறந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்ப அந்த நேரத்துல அந்த வீட்டு எஜமானி வினை அவங்க இருக்கிறதுக்கு வந்தார். அங்க இருக்கிற சாரதாவையும் அனாமிகாவையும் பார்த்து மிரண்டு போயிட்டார். அம்மா அனாமிகா, நீ என்னமா இங்க இருக்க? அனாமிகா வினைய பார்த்து யாரையும் தெரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறம் வினை தன்னை தானே அறிமுகப்படுத்திக்கிட்டார். நான் உங்க புருஷனோட ஃப்ரெண்டுமா. ரமேஷ் என்கிட்ட வரும்போதுதான் ஆபத்துல இறந்துட்டார். நான் அப்போலேருந்து உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என் வியாபாரம் கவனிக்கிறதுல பிஸியாக இருந்ததுனால உங்களை சந்திக்க முடியல. என்னை மன்னிச்சிருங்கம்மா. ரமேஷ் என்னோட பால்ய மித்ரன். வினய் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சாரதா அது கேட்டு அழுதுகிட்டு இருப்பான். அவன் எங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க அனாதையாயிட்டோம் தம்பி. எங்களை ஆதரிக்க யாரும் இல்லாம நாங்க இப்படி கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். பசங்களும் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி கவனிக்கிறதுக்கு, அவங்கள வளர்த்து பெரிய ஆளாக்குறதுக்கு நானும் என் மருமகளும் கஷ்டப்பட்டு இருக்கோம் தம்பி. ஐயோ, நீங்க என்னமா இப்படி கூலி வேலை செய்றீங்க? ரமேஷ் எனக்கு நிறைய பணம் உதவி செஞ்சிருக்கான். அவங்க கிட்ட பணம் இல்லைனாலும் அவன் வருமானத்துல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்து எனக்கு உதவி செஞ்சான். என் நேரம் நல்லா இருந்ததுனால நான் இந்த நிலைமையில இருக்கேன். ரமேஷ் மட்டும் இல்லைன்னா நான் இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டேன். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வேண்டாங்க வேண்டாம். இந்த சமுதாயத்துல ஒவ்வொரு ஆம்பளைக்கும் ஒவ்வொரு பொண்ணும் விளையாட்டு பொருளா தான் தெரியும். நீங்க இப்படி இறக்கப்பட்டு எங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா ஊர் மக்கள் கண்டபடி பேசுவாங்க. நாங்க இப்படியே கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறோம். எங்களை இப்படியே வாழ விடுங்க. இங்க பாரா நமிக்கா, உன்னை பத்தி எனக்கு தெரியும். ரமேஷ் நிறைய தடவை உங்களை பத்தி சொல்லியிருக்கான். நீ சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் புருஷன் எனக்கு கொடுத்த பணத்தை தான் நான் திருப்பி கொடுக்க போறேன். அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஏதாவது சின்ன வியாபாரம் பண்ணிக்கமா. உன்னை பத்தி இல்லைனாலும் அந்த பணம் பசங்களுக்கு உதவியா இருக்கும். மறுக்காத. ஆமாமா, அந்த பையன் சொல்றதும் உண்மைதான். அப்படியே செய்யலாம் அனாமிகா. சாரதாவும் அப்படி சொன்னதுனால அனாமிகா வினய் கிட்ட இருந்து சில பணத்தை வாங்குவான். அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற ஏரியாலே ஒரு மளிகை சாமான் கடை திறந்து வைப்பா அனாமிகா. அப்படி வியாபாரம் பண்ணிக்கிட்டு மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் பசங்களை கவனிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க தன்னம்பிக்கையோட வாழ்றாங்க.